இந்த தலைப்பு சற்று வித்தியாசமான தலைப்பு. சிவப்பு, கருப்பு, நீலம் இவை வெறும் வண்ணங்கள் அல்ல. உண்மையிலே இளையராஜாவினுடைய பாட்டு ஒன்றை நீங்கள் கேட்டிருக்கலாம். அவதாரம் என்கிற படத்தில் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசிலே என்ற அந்த அற்புதமான பாட்டு. என்றால் தென்றல் கூட நம்முடைய மனதில் ஏதோ ஒரு வண்ணத்தை வரைந்து காட்டுகிறது. நீங்கள் அந்த பாட்டு யார் பாடுறதுன்னா ஒரு பார்வை இல்லாதவளுக்கு பாடுகிற பாட்டாக அது இருக்கும். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசிலே. எனவே வண்ணம் என்பது நாம் கண்ணால் பார்ப்பது மட்டுமல்ல, உணர்வதும் கூட வண்ணம்தான். இங்கே கருப்பு காகத்தை பற்றி வெங்கடேசன் தன்னுடைய உரையின் இறுதி பகுதியில் சொன்னார். ஆனால் வைதீக மரபில் கருப்பு என்பது ஒரு வெறுப்பினுடைய அடையாளம். நீங்கள் இன்றைக்கும் கூட சனியன் என்கிற கிரகம் நவகிரகத்தில் பார்த்தால் சனியனுக்கு எல்லாமே கருப்பாக இருக்கும். சனியனுக்கு உடுத்தப்படுகிற ஆடை கருப்பு, அவருடைய வாகனம் காகம் கருப்பு, அவருக்கு படைக்கப்படுகிற சாதம் எல் சாதம் அது கருப்பு. எப்போதுமே வெறுப்பினுடைய அடையாளமாகத்தான் இங்கே கருப்பு என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல நீங்க நிறம் குறித்து ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு குணம் என்பது சொல்லப்படுகிறது. இதில் சிகப்பு என்பது குறித்து நாம் அகராதியிலே சென்று தேடினால், பொதுவாக சிகப்பு என்பது மாடுகளுக்கு பிடிக்காத ஒரு நிறம், விலங்கினங்களுக்கு பிடிக்காத நிறம் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். பொதுவாக ஒரு மாடு வந்து சிகப்பு கலரை பார்த்தா ஆகாது, ஓடும். இப்போதும் கூட சில மாடுகளுக்கு சிகப்பை பார்த்தால் பிடிப்பதில்லை. அவர்களெல்லாம் கோமாதாவின் புத்திரர்கள். ரெண்டாவது, சிகப்பு என்பது சிந்தனையின் நிறமாகவும் சொல்லப்படுகிறது. நரம்புகளை தூண்டிவிடக்கூடிய, சிந்திக்கக்கூடிய அறிவின் அடையாளமாகவும் சிகப்பு என்பது கட்டமைக்கப்படுகிறது. பொதுவாக சிகப்பு என்பது அபாயத்தின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. சிகப்பு யாருக்கு அபாயம்னா, நீ அது ஒரு உதாரணம் சொன்னால் சரியா இருக்கு. ஒரு முறை மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் போய் கொண்டிருந்த பொழுது சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிய தொழிலாளி அந்த தெருவை விட்டு வேறு தெரு வழியாக போக முனைகிறார். பட்டுக்கோட்டை கேட்கிறாரு, இதுதானே நேர்வழி, ஏன் சுத்தி போறேன்? இல்லங்க, அங்க பார்க்கலையா, ஒரு சிகப்பு கொடி தெரியுது இல்ல, அங்க பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்க, அந்த பள்ளத்தில் இருக்க மண்ணெல்லாம் மேல இருக்கு, அதனால தான் நான் சுத்தி போறேன் அப்படின்னார். பட்டுக்கோட்டை ஒரே வார்த்தையில சொன்னாரு, எங்கே எல்லாம் பள்ளமும் மேடுமாக இருக்கிறதோ அங்கே எல்லாம் சிகப்பு கொடி இருக்கும் என்று பட்டுக்கோட்டை சொன்னார். ஒரே வார்த்தை தான். அது தரையில் மட்டுமல்ல, சமூகத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்குமே ஆனால் அங்கே சிகப்பு இருக்கும் என்று பட்டுக்கோட்டை சொன்னார். அதுபோல சார்லி சாப்ளினுடைய ஒரு படம், நான் சுருக்கமாக நேரம் கருதி சொல்லிடுறேன். அந்த படத்தில் ஒரு ஆலை தொழிலாளி அவர், இந்த ஆலை தொழில் திருப்பூரில் இருக்க கூட அந்த அனுபவம் இருக்கலாம். என்னென்ன ஒரு வேலையை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருந்தால் கிட்டத்தட்ட நம்ம அந்த எந்திரத்தின் ஒரு பகுதியாகவே மாறிப்போம். சில பேருக்கு நைட்டு கூட போய் படுத்தா கூட பீஸ் எடுத்து அடுக்கிற மாதிரியே தெரியும். டிரைவர் சில பேர் வந்து நைட்லையும் பஸ் ஓட்டிகிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு எல்லாரும் டிக்கெட் வாங்கியாச்சாலும் சில கண்டக்டர் கேட்டுகிட்டே இருப்பாங்க நைட்டில் கூட. இது அந்த தொழில் செஞ்சு செஞ்சு. இந்த சாப்ளினுக்கு என்ன வேலைன்னா, ஒரு பெரிய எந்திரம் வந்து நிற்கும், இவர் இந்த நெட்டை டைட் பண்ணுற வேலை தான் இவர் 30 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை செஞ்சு செஞ்சு அவருக்கு என்ன ஆகும்னா, யாரை பார்த்தாலும் நெட்டு கலண்ட மாதிரியே தெரியும். போய் சட்டை பார்த்தாலும் திருவார். ஒரே வேலையை பார்ப்பதால் வருகிற அந்த எந்திரத்தின் ஒரு பகுதியாகவே மனிதன் மாறிப்போவதே அந்த படத்தில் சொல்லியிருப்பார். பிறகு அந்த ஆலையில் ஏதோ பிரச்சனை, முதலாளி அந்த ஆலையை மூடிடுவார், தொழிலாளி மூடலை, லாக் அவுட் பண்ணிடுவார், தொழிலாளிக்கு வேலை போயிடும். சார்லி சாப்ளின் ஒரு அப்பாவி தொழிலாளி, அவருக்கு தொழிற்சங்கமும் தெரியாது கட்சியும் தெரியாது, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நெட்டை டைட் பண்ணுறது தான். வேலை போச்சு, வீட்டில் என்ன செய்யணும்னு தெரியல, அப்படி தெருவில் பேன்னு முடிச்சுக்கிட்டு வருவார். அப்போ ஒரு மிகப்பெரிய ட்ரக் வண்டியில் ஒரு மரமெல்லாம் ஏற்றி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தினுடைய கடைசியில் பின்னால் வந்து மோதிராத, ஆபத்து அபாயம் என்னோடு மோதாதேங்கிறது தான் அடையாளம் தான் சிகப்பு. மோதுறீன்னா சேதம் உனக்கு தான் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிகப்பு கொடி அந்த வண்டியில் கட்டப்பட்டிருக்கும். சாப்ளின் போயிட்டே இருப்பாரா, திடீர்னு அந்த சிகப்பு துணி கீழே விழுந்துடும். இவருக்கு என்ன ஒரு நல்ல எண்ணம்னா, சிகப்பு துணி கீழே இல்லைன்னா பின்னால் வர்ற வண்டி ஏதாவது மோதிடுமே, நல்லெண்ணத்தில் இந்த சிகப்பு துணியை எடுத்துகிட்டு பின்னாலேயே ஓடுவாருங்க. ஏற்கனவே இந்த வேலை நிறுத்தத்துக்கெல்லாம் காரணம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான் அப்படின்னு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து நம்மளால ஒரு சிகப்பு துணி எடுத்து ஓடிக்கிட்டு இருக்காரு.
போலீஸ்காரர்களுக்கு பொதுவாக புத்தி இருக்காது. ஏனென்றால் கோவன் என்கிற பாடகரை நள்ளிரவில் தட்டி கைது செய்வார்கள். ஆனால் எஸ் வி சேகர் எங்கே இருக்கிறார் என்பது இதுவரை யாருக்கும் தெரியவே தெரியாது. இப்ப கூட நான் ஒரு ஜோக்கு தான் படித்தேன். என் பையன் ரொம்ப சேட்டக்காரனா இருக்கான், பெரிய அயோக்கியனா இருக்கான், ஆனா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். எந்த பொண்ணை பார்த்து கட் பண்ற கல்யாணம் பண்றதுன்னு கேட்டதுக்கு அவன் அப்ப ஒருத்தர் சொன்னாராம், தலைமைச் செயலாளருக்கு வேண்டிய பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி என்ன தப்பு பண்ணாலும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அந்த போலீஸ் வந்து தேடிக்கிட்டே போகுது. இவர் சிவப்பு கொடி எடுத்து போனோடனே இவன் தான் சைக்கிக்கு தலைமை தாங்கினான்னு சொல்லி ஒரே அமுக்க அமுக்கிட்டாங்க. அமுக்கி கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துவாங்க. நீதிபதி கேட்பார், நீதிபதியும் பல சமயங்களில் அப்படித்தான் இருப்பார்கள். நீதிபதி கேட்குறாரு, அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்கிறாரு, இவன் மோசமான ஆள், இவன் தான் அந்த ஸ்ட்ரைக்கே தூண்டி விட்டு நடத்திக்கிட்டு இருக்கான், இவர் எதுவுமே தெரியாதுங்க பாவம் அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி கேட்பார், ஆர் யூ கம்யூனிஸ்ட் அப்படின்னு கேட்பார். இவர் கம்யூனிஸ்டா? இவர் பதறி போய் சொல்றார், நோ மை லார்ட், ஐ ஆம் எ ஹியூமனிஸ்ட் அப்படிம்பார். உடனே நீதிபதி சொல்வதாக சார்லி சாப்ளின் அந்த காட்சியை வைத்திருப்பார். அவர் என்ன கேட்டாரு, நீ ஒரு கம்யூனிஸ்டா அப்படின்னு கேட்பார். இவர் இல்லை இல்லை, நான் ஒரு ஹியூமனிஸ்ட்பார். அந்த நீதிபதி சொல்வார், போத் ஆர் சேம், இரண்டுமே ஒன்றுதான். ஒரு நல்ல கம்யூனிஸ்ட் எங்கிருந்து துவங்கி இருப்பான் என்றால் மனிதாபிமான கண்ணோட்டத்திலிருந்து வளர்ந்து வளர்ந்து வளர்ந்துதான் ஒரு கம்யூனிஸ்டாக பரிணமிப்பான். ஒரு நல்ல கம்யூனிஸ்டினுடைய துவக்கம் ஹியூமனிஸ்டாகத்தான் இருக்கும் என்று அந்த சிகப்பு பற்றி சார்லி சாப்ளின் வைத்திருப்பார். இது சிகப்பு நிறம் பற்றி. அடுத்து கருப்பு நிறம். நான் முதல்ல சொன்னது போல சனியனுடைய நிறமாகத்தான் பொதுவாக கருப்பு சொல்லப்படுகிறது. சனியன் நல்ல கிரகமா? இப்போ கூட சனிக்கு கூட ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் நினைச்சா அந்த நண்பர்களுக்கு ஒரு சனியனை பார்த்த மாதிரியே இருக்கு. எல்லாருக்கும் இல்லை, ஒரு ஆளை நினைச்சாலே சனியை மாதிரி ஒருத்தர் காட்சி அளிக்கிறார். அவர்தான் காவிகளுக்கு சனியனாக தெரிகிற தந்தை பெரியார் என்கிற குறியீர். நண்பர்களே, நீ நல்லா பார்த்தீங்கன்னா மூன்று தினங்களுமே சமீபத்தில் எழுச்சி பெற்றிருக்கேன். நீங்கள் மும்பையை நாசிக்கில் நாக்பூரில் இருந்து மும்பை நோக்கி ஒரு எளிய விவசாயிகளுடைய கூட்டம் துவக்கத்தில் ஒரு சில நூறாக துவங்கி பல பத்தாயிரமாக மும்பை நகரத்துக்குள் நுழைகிறது. எல்லோரும் சொல்கிறார்கள், அவர்களுடைய காலிலே செருப்பு கூட இல்லை, செருப்பணியாத கால்களோடு வெடித்து போன பாதங்களோடு அந்த விவசாயிகள் யாருக்கும் தொல்லை இல்லாமல் வருகிறார்கள். அவர்கள் உள்ளே நுழைகிற பொழுது அந்த பெரும்பாலும் ஊடகங்கள் அந்த துவக்க நிகழ்ச்சிகளை புறக்கணித்தன. ஆனால் ஒரு ஜனசமுத்திரம் மும்பையை நோக்கி வர வர இவர்களாலே அதை புறக்கணிக்க முடியவில்லை. உடனே சொல்றாங்க, அந்த உழவர் கூட்டம் மும்பை என்கிற வணிக பெருநகரத்திற்குள், பங்குச்சந்தை இயங்குகிற பெருநகரத்துக்குள் நுழைகிற பொழுது அங்கிருந்த எளிய செருப்பு விற்கிற தொழிலாளர்கள் வியாபாரிகள் ஆயிரக்கணக்கான செருப்புகளோடு அவர்களை வரவேற்றார்கள். பொதுவாக செருப்பை கட்டி வெறுப்பார்களே தவிர வரவேற்றது கிடையாது. அந்த காலில்லாத பாதங்களுக்கு இவர்கள் செருப்புகளை கொண்டு போய் கொடுத்து வரவேற்றார்கள். அதுபோல டப்பா வாலாக்கள் என்று சொல்லக்கூடிய மதிய உணவை சுமந்து கொண்டு போய் அலுவலகம் அலுவலகமாக கொடுக்கிற எளிய தோழர்கள் ஏராளமான உணவுகளை கொண்டு போய் அவர்களை வரவேற்றார்கள். அங்கே தலைமை தாங்கி வந்தது சிகப்பு. அதுபோல பார்த்தீர்கள் என்றால் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் இந்த தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான வன்கொடுமை திட்டத்தை ஒரு தீர்ப்பின் மூலம் நீர்த்து போக செய்தது. இதை கண்டித்து வட மாநிலங்கள் முழுவதும் மிகப்பெரிய எழுச்சியை ஒடுக்கப்பட்ட மக்கள் நடத்தினார்கள். அந்த எழுச்சிக்கு தலைமை தாங்கியது அம்பேத்கருடைய நிற மிக விரும்பிய வண்ணமாகிய நீல நிறம்தான். தலித் இயக்கங்கள் தான் அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கின. அதுபோல அண்மையில் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் அண்மையில் மலேசியாவினுடைய பொது தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. மகாதீர் மீண்டும் பிரதமராக வந்திருக்கிறார். அவரை பற்றி சொல்கிறார்கள், இவர்தான் உலகத்திலேயே மிகவும் வயதான காலத்தில் பிரதமராக பதவியேற்றவர் என்று ஒரு குறிப்பு மகாதீரை பற்றி சொல்லப்படுகிறது, சேர்த்து சொல்லப்படுகிறது. நான் நினைத்து பார்க்கிறேன், நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடியை பற்றி எழுதுவதாக இருந்தால் வரலாறு என்ன குறிப்பை எழுதும்? இவர்தான் உலகத்திலேயே அதிக காலம் விமானத்திலேயே பறந்தவர், தரையிலேயே கால்படாமல் வாழ்ந்த ஒரு ஜீவராசி உண்டென்றால் அது இந்தியாவின் பிரதமராக இருந்த நரேந்திர மோடி தான் என்று எழுதும். ஆனால் இந்த கருப்பு எப்படி அவரை மிரட்டுச்சுன்னா, கருப்பு வந்து இங்கே ஜல்லிக்கட்டு என்கிற பண்பாட்டு உரிமைக்கான அந்த மீட்பு போராட்டத்தின் போது
பெரியாருடைய கருப்பை தெரியாத தமிழ்நாட்டு இளைஞர்கள் கூட விரும்பி அணிந்த உடை ஒன்று உண்டு என்று சொன்னால் அது கருப்பு ஆடையாக இருந்தது. இன்றைக்கும் கூட பல நேரங்களில் இளைஞர்கள் கருப்பு ஆடை அணிவித்து என்னுடைய பண்பாட்டின் மீது கை வைக்க முடியாது என்று கருப்பு ஆடை அணிந்தார்கள். சில மோடி வருகிற பொழுது சில இயக்கங்கள், சமூக இயக்கங்கள், அரசியல் இயக்கங்கள், நாங்கள் மோடி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததை கண்டித்து கருப்பு கொடி காட்டுவோம் என்று அறிவித்திருந்தார்கள். அவர் நினைத்தார், தரையில் வந்தால் தானே நீங்கள் கருப்பு கொடி காட்டுவீர்கள், நான் வானத்திலேயே பறந்து வருகிறேன், என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். தமிழர்கள் யோசித்தார்கள், நாங்கள் கருப்பு பலூன்களை அனுப்பி வைக்கிறோம், அதை கருப்பை பார்க்காமல் நீ தமிழ்நாட்டுக்குள் கால் வைக்கவே முடியாது என்று முடிவெடுத்து அனுப்பினார்கள். பிறகு மோடி மிகவும் கோபப்பட்டு திரும்பி போனதாக தகவல். அதுபோல் ஐஐடி என்கிற அந்த வளாகத்தில் இருந்து அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு இவர் போவதற்கு ஒரு மூத்திரச்சந்தை தேர்வு செய்தார், யாருக்கும் தெரியாமல் போய்விடலாம் என்று. ஆனால் ஐஐடி மாணவர்கள் அப்பொழுதும் கூட 50 பேர் காத்திருந்து மோடிக்கு கருப்பு கொடியை காட்டினார்கள். பொதுவாக கருப்பு என்கிற வண்ணம் ஒரு எதிர்ப்பை, ஒரு அதிருப்தியை, கோபத்தின் குறியீடாக விளங்குகிறது. மூன்று நிறங்களுக்கும் அடிப்படையில் ஒற்றுமை இருக்கிறது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே காவியற்ற தமிழகம்னு மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் தமிழ்ச்செல்வன் பேசியிருக்கிறார். பொதுவாக காவி என்பது துறவு நிலையினுடைய வெளிப்பாடு இல்லையா? துறவிகள் தான் அந்த ஆடையை அணிவார்கள். நண்பர்களே, இவர்களுக்கு எப்படி இந்து என்கிற வார்த்தை இவர்கள் கண்டுபிடித்த வார்த்தை அல்லவோ, அது கூட சிந்து நதிக்கரையில் வாழ்ந்தவர்களை பார்த்து சிந்து என்று சொல்லி பிறகு இந்து என்று இவர்களாக இந்து இந்துத்துவா இந்துத்துவா என்று இவர்கள் சொல்லுகிற பொழுது கூட இந்த பெயர் கூட இரவல் பெயர் தான், இவர்கள் கண்டுபிடித்தது இல்லை. இதை நான் சொன்னால் அவர்களுக்கு கோபம் வரும். தெய்வத்தின் குரல் என்று சொல்லப்பட்ட இப்போது இருக்கிற சங்கராச்சாரியார் அல்ல, இவருக்கும் மூத்தவருக்கும் மூத்தவரான மகா பெரியவர் என்று சொல்லப்பட்டவரே சொல்கிறார், நல்ல வேளை வெள்ளைக்காரன் வந்து நமக்கு இந்து என்று ஒரு பெயரை வைத்தான், தப்பித்தோம். இல்லை என்றால் நாம் பல்வேறு கடவுளை வணங்குகிற நாம் ஒரு பொது பெயரில் வராமலே போயிருப்போம் என்று தெய்வமே சொல்லுகிறது. வெள்ளைக்காரன் தான் திப்பி திப்பியாக குழு குழுவாக இருந்தவர்களை இந்து என்கிற பொது பெயருக்குள் கொண்டு வந்தான். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்துக்களுடைய நிறம் காவி அல்ல, அது புத்தருடைய நிறம்தான் காவி. அதையும் இவர்கள் கடன் வாங்கித்தான் கொண்டார்கள். இவர்களிடம் எதுவுமே அசல் கிடையாது, எல்லாமே இரவல். ஒரு பெருமிதத்தை உள்வாங்கி கொண்டு அதை தனதாக்கிக் கொள்வதில் இவர்கள் கெட்டிக்காரர்கள். இதுல காவி என்பது பொதுவாக, நண்பர்களை நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய துறவியாக இருந்த வள்ளலார் காவி உடை அணியவில்லை, வெள்ளை உடையைத்தான் அவர் அணிந்தார். அந்த நிறத்தை அவர் தேர்வு செய்ததில் அவர் ஒருபோதும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்று பேசியவர் தான் வள்ளுவர். ஜாதி மதம் என்கிற சலக்கு என்று சொன்னவர் தான் வள்ளலார். அவர் வெள்ளை ஆடையைத்தான் தன்னுடைய உடையாக தேர்வு செய்து கொண்டார். பெரும்பாலும் அவர் பேசியது வயிற்று பசியை பற்றித்தான் பேசினார். ஆனால் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா துறவிகளுடைய வண்ணமாக இருந்தது காவி. அதுபோல துறவிகளுடைய வாழ்க்கை என்பது இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. பொதுவாக விளையாட்டா சொல்லுவாங்க, பட்டினத்தார்னு ஒருத்தர் இருந்தார், உலகத்தையே வெறுத்து பேசினவர், எல்லாத்தையும் வெறுத்து போய் ஒரு நாள் வயக்காட்டில் படுத்துட்டார். ஊரும் சதமல்ல, உற்றாரும் சதமல்ல அப்படின்னு. அதில் கூட பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா ஒரு மிகப்பெரிய கலகக்காரங்க. ஒரு படத்தில் இப்படி ஊரும் சதமல்ல, உற்றாரும் சதமல்ல அப்படின்னு ஒரு சாமியார் வந்து இளந்துறவி வந்து அவர் வீட்டு தண்ணியில் உட்காருவார். உள்ளேருந்து அவர் வருவார், ஏன் சாமி, ஊரும் சதமல்ல, உற்றாரும் சதமல்ல, அடுத்தவன் கட்டி வச்ச திண்ணை மட்டும் சதமாக்கும் அப்படிம்பார். இப்படியெல்லாம் பேச அவனுக்கு தாங்க துணிச்சல் இருந்துச்சு. உடனே அவர் கேட்பார், சாமி யாரு அப்படிம்பார். அவர் உடனே, சாமி யார், என்னையா நான் சொல்கிறதே திருப்பி சொல்கிற, சாமி யார் அப்படி அப்படியே போயிட்டே இருக்க அந்த காமெடி. அதுபோல் பட்டினத்தார் போய் ஒரு நாள் வயக்காட்டில் படுத்து ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டே போனாங்களாம். பாவை அந்த பட்டினத்தார் எவ்வளோ பெரிய பணக்காரரு, எவ்வளோ செல்வந்தர், எல்லாத்தையும் திறந்துட்டு கடைசியாக வந்து வயக்காட்டில் படுத்துட்டாரே அப்படின்னு சொல்கிறப்ப கூட போன தண்ணி எடுக்க போன இன்னொரு அம்மா சொன்னிச்சான், ஆமாம் இவர் பெரிய கிழிச்சார், படுக்கிறவருக்கு இன்னும் அந்த தலையணை சுகம் கேட்குது இல்லை, அதில் தானே வரப்பில் தலையை வச்சு படுத்திருக்கிறாரு, இவரெல்லாம் என்ன துறவி அப்படின்னு சொல்லிட்டு. கூட படுத்திருந்தவர் பத்திரகிரியார்னு ஒருத்தர், அவரும் பெரிய துறவி, பெரிய பாடகர், கவிஞர். உடனே ஆகா, எல்லாத்தையும் திறந்து இந்த தலையணை சுகத்தை துறக்க மறந்துட்டோமேனு பட்டினத்தார் பொசுக்குன்னு தலையை இழுத்து கீழே வச்சுட்டு வெறுந்தரையில் வயலில் படுத்துட்டார். அந்த ரெண்டு அம்மா தண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் வருது. அந்த அம்மா சொல்லுது, பாவக்கா இவர் என்னத்தையோ கொஞ்சம் கழுத்து வலிக்குதுன்னு சொல்லி அது மேலே வரப்பில் தலை வச்சுருந்தாரு, நீ சொல்றேன்னு சொல்லி அதையும் பொசுக்குன்னு எடுத்து கீழே வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சான்,
ஆமாம் இவெல்லாம் ஒரு சாமியார், போகிற வர பொம்பளை என்ன பேசுன்னு கேட்டுக்கிட்டே படுத்து கிடக்கிறான், இவெல்லாம் ஒரு சாமியாரா அப்படின்னுச்சான். இது இன்னொரு பழைய கதை. இப்படி தான் துறவிகள் ஊர் என்ன பேசுகிறது என்பது குறித்து கேட்காமல் இருக்க வேண்டும் என்றுதான் துறவிகளை பற்றி சொன்னார்கள். எல்லாவற்றையும் வெறுத்து போவதனுடைய அடையாளமாக சொல்லப்பட்ட காவி இன்றைக்கு அதிகாரத்தின் நிறமாக, பாசிசத்தின் நிறமாக எவ்வாறு மாற்றப்பட்டது? எப்படி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு காவி உடை பணிந்த கபடசாமியார் அங்கே முதலமைச்சராக வர முடிந்திருக்கிறது? அவரால் எப்படி ஒரு ஆக்சிஜன் இல்லாமல் உதவி செய்த அந்த டாக்டரை எப்படி சிறையிலே தள்ளி கொடுங்கமை செய்ய முடிகிறது? யோசிங்க தயவுசெய்து. அதுபோல வெங்கடேசன் வைகை நதிக்கரை நாகரிகத்தை பற்றி அற்புதமாக பேசினார். இப்போ நீங்கள்லாம் இருக்கிற நொய்யல் நதி என்ன சாதாரணமானதா? அதுதான் நதிகளுக்கிடையே சண்டை மூட்டி வருது. இல்லை, நதிகளுக்கு இடையே நமக்கு நிறைய சண்டை நடக்குது. இங்கே இருக்கிற கொடுமணல் என்கிற ஊரிலே நடத்தப்பட்ட, ஈரோடுக்கும் திருப்பூர் மாவட்ட எல்லையில் இருக்கிற கொடுமணல் என்கிற இடத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு சொல்கிறது, 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு மிகப்பெரிய வணிக நகரம் நொய்யல் நதிக்கரையில் இருந்திருக்கிறது என்று அகழ்வாய்வு பேசுகிறது. இங்கே திருப்பூர் ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி நகரம். ஆனால் நண்பர்களே, நாம் அந்நிய செலவாணிக்காக நம்முடைய திருப்பூரும் இந்த பகுதியும் கொடுத்திருக்கிற விலைதான் நொய்யல் என்கிற அற்புதமான ஆறு. தயவு செய்து மறந்து விடாதீர்கள், நொய்யல் ஆற்றை கொடுத்து தான் நாம் பனியன் விட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் நொய்யல் ஆற்றுக்கு எவனோ வெளிநாட்டுக்காரன் கொடுக்கிற விலைதான் டாலரிலே கிடைக்கிற அந்நிய செலவாணி. நொய்யலின் நிறம் கருப்புத்தான். வைகை நதிக்கரையில் ஒரு தெர்மோகோல் இருக்கிறார் என்று சொன்னால், நொய்யல் நதிக்கரையில் ஒரு அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஏன் நொய்யல் நதி எப்போது பார்த்தாலும் நுங்கு நுரையுமாக சாயப்பற்றை கழிவுகளால் போகிறது என்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில், திருப்பூர் மக்கள் அதிகமாக சோப்பு போட்டு குளிக்கிறார்கள், அதனால் தான் நொய்யல் நதி நுங்கு நுரையுமாக போகிறது என்று சொன்னவர் நண்பர்களே தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். அவருடைய பேரும் கருப்பு தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நதி நுங்கு நுரையுமாக புது வெள்ளம் வந்து போனால் அந்த நதி உயிரோடு இருக்கிறது என்று பொருள். சாயக்கழிவுகளால் நுங்கும் நுரையுமாக அந்த நதி போகிறது என்றால் உயிரின் கடைசி மூச்சுக்கு அந்த நதி போராடி கொண்டிருக்கிறது என்று பொருள். இப்பொழுதெல்லாம் மழை வந்தால்தான் இங்கே நொய்யல் ஆற்றினுடைய ஒவ்வொரு முறை இந்த நொய்யல் ஆற்றை பார்க்கிற பொழுதும் எனக்கு கொடுமணல் வந்து போகிறது, நினைவுக்கு வந்து போகிறது. நீங்கள் நிறங்கள் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வண்ண வண்ணமாக பனியன் அணிவதற்கு நம்முடைய நொய்யல் எப்பொழுதும் கருப்பாக துக்கமாகவே இருக்கிறார். இது ஒரு நிறத்தின் பற்றிய நான் நேரம் கருதி சொல்கிறேன். சமீபத்தில் இந்த மூன்று வகையான கருத்தியல்கள், மார்க்சியம் என்பதும் பெரியாரியம் என்பதும் அம்பேத்கரியம் என்பதும் மூன்று வகையான கருத்தியல்கள். எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மூன்றுக்கும் ஒரு மூலா பகைத்தீயை ஊட்டிவிட முயல்கிறார்கள். பெரியாருக்கும் மார்க்சுக்கும் இடையில், மார்க்சுக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் வேற்றுமை புள்ளிகளை தேடி தேடி சமூகத்தின் முன் சிலர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முற்போக்கு மேடை செய்ய வேண்டிய வேலை என்னவென்று நான் கருதுகிறேன் என்றால், இந்த மூன்று கருத்தியலுக்கும் மூன்று சித்தாந்தத்துக்கும் இடையிலான ஒற்றுமை புள்ளிகளை கண்டறிந்து மூன்று இயக்கங்களும் ஒன்றுபட்டு எதிரிகளை முறியடிக்க வேண்டியது மிகப்பெரிய காலத்தின் தேவை. அதுதான் தோழர் நடேசன் சொன்னார். யார் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார்கள்? எதிரிகள் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நண்பர்களே, திரிபுராவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே மாமேதை லெனின் சிலை தகர்க்கப்படுகிறது. இங்கே எச் ராஜா என்கிற ஒரு தேசிய செயலாளர், கட்சியினுடைய தேசிய செயலாளர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் அடுத்து இடிக்கப்பட வேண்டியது ஈவே ராமசாமியினுடைய சிலைகள். அவர் பெரியார் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். ஈவே ராமசாமியினுடைய சிலைகள் அடுத்து தமிழ்நாட்டில் உடைக்கப்படும் என்று அவர் ட்வீட் செய்கிறார். பிரச்சனை கடுமையாக வந்தவுடன், இதை நான் போடவில்லை, என்னுடைய அட்மின் தான் போட்டார் என்று பின்வாங்கி கொண்டார். ஆனால் எச் ராஜா போட்டாரோ அவருடைய அட்மின் போட்டாரோ, இதனுடைய விளைவாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிக்கு அருகில் இருக்கிற புதுக்கோட்டை விடுதி என்கிற ஊரில் பெரியார் சிலையினுடைய தலை துண்டிக்கப்படுகிறது. யூபி மாநிலத்தில் பல இடங்களில் அம்பேத்கருடைய சிலை நீளமாக இருந்ததை காவி வண்ணம் பூசுகிறார்கள், அம்பேத்கர் சிலையை உடைக்கிறார்கள். எதிரிகள் தெளிவாக இருக்கிறார்கள், உடைக்கப்பட வேண்டிய சிலைகள் மூன்று. ஒன்று மார்க்சினுடைய சிலைகள், லெனினுடைய சிலைகள், இன்னொன்று அண்ணல் அம்பேத்கருடைய சிலைகள், இன்னொன்று தந்தை பெரியாருடைய சிலைகள். உடைக்கப்பட வேண்டிய
மூன்று சிலைகள் அல்ல நண்பர்களே அவையாவும். இன்னும் சொல்ல போனால் இந்த மூன்று கருத்தியலாளர்களுமே சிலை மீது மோகம் கொண்டவர்கள் இல்லை. சிலை என்பது ஒரு குறியீடு தான். அவர்கள் சொல்லுகிறார்கள், சேர்ந்து உடைக்கப்பட வேண்டியது இந்த மூன்று சிலைகள், மூன்று கருத்தியல் என்று சொன்னால். நாம் சொல்கிறோம், இந்த மூன்று கருத்தியல்களும் சேர்ந்துதான் அந்த பாசிச பேர் அபாயத்தை உடைத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, அம்பேத்கருக்கு பெரியார் என்ன, பெரியார்னு சொன்னவன் எவ்வளவு பெரிய கலகக்காரன் அவன். இப்பெல்லாம் மேடை, நம்ம மேடையை கூட மாற்ற முடியல. மேடைகளில் வருகிற பொழுது எதெல்லாம் புனிதமாக கட்டப்பட்டதையெல்லாம் உடைத்து எரிந்தவர் பெரியார். நீங்க திராவிட இயக்கத்தில் துண்டு போடுறது வந்து சில பேர் கிண்டல் அடிப்பாங்க. துவக்க காலத்தில் திராவிட இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய துண்டாக போட்டு வருவாங்க. ஏன் துண்டு போட்டாங்க? ஏன் போட்டாங்கன்னா, நீ எல்லாம் துண்டு அணியக்கூடாது என்ற அதிகாரத்தின் குரலுக்கு எதிராக திராவிட இயக்கம் பெரிய பெரிய துண்டுகளை அணிந்தது. இங்கே கூட ஒரு தோழர் சிகப்பு துண்டு அணிந்திருக்கிறார். ஏன்? பி சீனிவாசராவ் கிழக்கு தஞ்சை மாவட்டத்துக்கு போன பொழுது அங்கிருக்கிற எளிய தாழ்த்தப்பட்ட விவசாய தொழிலாளர்கள் துண்டு உண்டாசு கட்டக்கூடாது, தோளில் போடக்கூடாது என்று இருந்ததை மாற்றி அவர்தான் இடுப்பிலே இருந்த துண்டை இடம் மாற்றி தோளுக்கும் தலைக்கும் கொண்டு வந்தார். இதனால் தான் கிழக்கு தஞ்சை மாவட்டத்தில் நடவு நடுகிற பெண்கள் கூட சொல்கிறார்கள், ஆண்களுக்கு துண்டு மட்டுமல்ல, அன்றைய இருந்த பெண்கள் முழங்காலுக்கு கீழே சேலை அணியக்கூடாது, கணுக்கால் வரை சேலை அணியக்கூடாது. சீனிவாசராவ் தான் சொன்னார், சேலையை இறக்கிக்கட்டு, ஆம்பளை தோளில் துண்டை போடு. அதன் பிறகுதான் அங்கே இருக்கிற நடவு பாடலை சொன்னாங்க, கணு முழங்கால் வரை இருந்த சேலையை கணுக்கால் வரை இழுத்து விட்டது யாரு? பி சீனிவாசராவ் என்றே கூறு. ஏன்னா உடைகள் என்பது ஒரு வெளிப்பாடு நண்பர்களே. அதுபோலத்தான் அந்த துண்டை எடுத்து தோளில் அணிந்தார்கள். அது சிகப்பு துண்டுக்கு அப்படி ஒரு மகிமை உண்டு, கருப்பு துண்டுக்கும் ஒரு மகிமை உண்டு. இங்கே கருப்பு துண்டு போட்டிருக்காலெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க, சில பேர் அப்படி இருக்கலாம். ஆனால் திராவிட இயக்கம் துவக்க காலத்தில் அந்த துண்டை போட்டதுக்கு கூட அது ஒரு எதிர்ப்பினுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு தான். சில பேர் பெரியார்னு பார்த்தீங்கன்னா கைலி கட்டிட்டு மேடைக்கு வருவாருங்க. பெரியார் கருப்பு சட்டை போட்டிருப்பார், குளிக்க மாட்டார், பெரும்பாலும் சேவ் பண்ண மாட்டார். ஒரு நாயை பிடிச்சிக்கிட்டு மேடைக்கு வந்து உட்காந்துருவார், பெரிய நாய். ஏன் குளிக்கலாமே, என்னை விடியா பார்த்துக்கலாமியா. தூய்மை என்பதையெல்லாம் நிராகரித்தார் அவர். நண்பர்களே, குளிப்பது என்பது கூட ஒரு தூய்மை அரசியலுடைய வெளிப்பாடு தான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அண்மையில் எழுத்தாளர் எழுதுறாரு, ஒரு மத்திய அரசு அலுவலகத்துக்கு போயிருந்தேன், எல்லா இடங்களிலும் காந்தியினுடைய படத்தை போட்டு தூய்மை இந்தியா என்று தான் எழுதியிருக்கிறார். சொல்லாளர்கள் மிக முக்கியமானவை. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு காந்தி எவ்வாறு அறிமுகமாயிருக்கிறார்? தூய்மையின் அடையாளமாக, சுத்தத்தின் அடையாளமாகத்தான் அறிமுகமாயிருக்கிறார். ஆனால் காந்தி அறிமுகமாக வேண்டியது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்கிற மனிதன், கோட்சே என்கிற இந்துத்துவ வெறியனால் கொல்லப்பட்டது, கொல்லப்பட்டான் என்கிற செய்தியை மறைத்துவிட்டுத்தான் குப்பை கூடையோடு கொண்டு போய் காந்தியின் கண்ணாடியை இவர்கள் இணைத்திருக்கிறார்கள். நாளைக்கு வருகிற பிள்ளை காந்தி என்ன சொன்னார், சுத்தமாக இருக்க சொன்னார். ஆனால் ஒருபோதும் அவர்கள் காந்தி எப்படி செத்து போனார், என்ன பேசினார், விடுதலை பெறுகிற இந்தியா, இந்தியாவின் மூலம் ரெண்டு கேள்வி இருந்தது, இது ஒரு இந்து தேசமாக மாறப்போகிறதா, மதச்சார்பற்ற தேசமாக மாறப்போகிறதா என்கிற கேள்வி வந்த பொழுது, இன்னும் சொல்ல போனால் வல்லபாய் படேல், நேரு என்கிற இரண்டு தேர்வு காந்தியின் முன்னால் இருந்தது. பட்டேல் கொஞ்சம் அடிப்படையிலேயே இந்துத்துவ சிந்தனை கொண்டவர், நேரு ஒரு மதச்சார்பற்றவர், நாத்திகன் என்று என்னை தைரியமாக சொல்லிக் கொண்டவர், தன்னை ஒரு வர்ணாசிரமவாதி என்று சொல்லிக் கொண்டாலும் கூட காந்தியின் தேர்வாக நேரு தான் இருந்தாரே தவிர பட்டேல் இல்லை. காந்தியினுடைய தேர்வாக மதச்சார்பற்ற இந்தியா என்பதுதான் இருந்ததே தவிர, நிச்சயமாக பாகிஸ்தான் போல ஒரு மத பின்புலம் கொண்ட நாடாக இந்தியா இருக்கக்கூடாது என்று காந்தி விரும்பினார். ஆனால் இவர்கள் குப்பை கூடையோடும் கழிவறையோடும் காந்தியை கொண்டு போய் பிணைத்திருக்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா, முதன் முதலாக கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லப்படுகிற மார்க்சும் ஏங்கல்ஸும் கம்யூனிஸ்ட் லீக் எழுதி கொடுத்த, இன்றைக்கும் கூட தயவு செய்து கம்யூனிஸ்ட் அறிக்கையை படித்து பாருங்கள், ஒரு கவிதைங்க. இரண்டு மிகப்பெரிய மேதைகள் தத்துவத்தை கவிதையாகவும் கவிதையை தத்துவமாகவும் சொன்ன ஒரு அற்புதமான புதையல் கம்யூனிஸ்ட் அறிக்கை. இப்படித்தான் அது துவங்குகிறது, ஐரோப்பாவை ஒரு பூதம் பிடித்து ஆட்டுகிறது என்று. முடிகிற பொழுது பார்த்தீங்கன்னா, இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிமை சங்கிலிகளை தவிர, பெறுவதற்கோ ஒரு பொன்னுலகம் காத்திருக்கிறது. அதுவரை மதங்கள் எல்லாம் எங்கே, பெரியாரும் அம்பேத்கரும் வித்தியாசப்படுகிறார்கள், மார்க்ஸ் மதம் பற்றி மூவரும் எப்படி பார்த்தார்கள் யோசிக்க தயவு செய்து.
தன்னுடைய இழிவுகளுக்கெல்லாம் காரணமான இந்து மதத்தை விட்டு வெளியேறுவது என்றும் அம்பேத்கர் முடிவு செய்தார். அதற்கு அவர் கண்டுபிடித்த வழி மத மாற்றம் என்பது. தன்னுடைய சீடர்களோடு அதுக்கு முன்னால் திடீர்லாம் போயிடலங்க, நிறைய சண்டை போட்டார். எங்களை எல்லாம் கோயிலுக்குள்ள அனுமதிக்கணும், பொது கிணத்துல தண்ணி எடுக்க விடணும், செருப்பு போட்டு நடக்க அனுமதிக்கணும், இதெல்லாம் செஞ்சான இந்து மதத்திலே இருக்கிறேன் அப்படின்னார். அதெல்லாம் முடியாதுங்கன்ட்டாங்க. கடைசி ஒன்று சொன்னார், தாழ்த்தப்பட்ட வகுப்பிலே சேர்ந்த வேதம் படித்த ஒருவரை நீங்கள் ஏதாவது ஒரு சங்கர மடத்தினுடைய பீடாதிபதியாக நியமித்தால் நான் இந்து மதத்தை விட்டு போக மாட்டேன் என்பதுதான் அம்பேத்கர் வைத்த கடைசி நிபந்தனையாக இருந்தது. அதையும் ஏற்க மறுத்த பொழுதுதான் நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவினார். இந்த இழிவிலிருந்து தப்பிக்க அவர் கண்டுபிடித்த வழியாக புத்த மதம் இருந்தது. நண்பர்களே, அம்பேத்கருடைய கடைசி புத்தகம் புத்தரும் அவரது தம்மமும் என்பது. தம்மம் என்றால் தர்மம் என்று பொருள். இல்லை, வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அண்மையில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்னென்ன, அம்பேத்கருடைய புத்தக காதலும் புத்தக காதலும் என்பது. நான் புத்த காதலுக்குள் அதிகமாக போகலை. கடைசியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாம் எழுதிய புத்தரும் அவரது தம்மமும் என்கிற புத்தகத்தை வெளியிடுவதற்கு நிதி கோரி அம்பேத்கர் அன்றைக்கு பிரதமராக இருந்த நேருவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நேரு இந்த கடிதத்தை சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனிடம் தருகிறார். ராதாகிருஷ்ணன் கடைசி வரை கடிதத்திற்கு பதிலும் எழுதவில்லை, நிதியுதவியும் செய்யவில்லை. அவர்தான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். என்னுடைய பார்வையில் நண்பர்களே, இந்தியாவினுடைய ஆசிரியர் தினமாக ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதை விட முதன் முதலாக ஜோதிபா புலேவினுடைய மனைவியாக இருந்து இவரெல்லாம் கட்டி வைக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர். ஆனால் இவரே கணவனிடமிருந்து எழுத்தறிவை கற்றுக்கொண்டு முதன் முதலாக இந்தியாவில் சேரியில் பள்ளியை துவக்கிய சாவித்ரி புலேவின் பிறந்த நாளைத்தான் இந்தியாவினுடைய ஆசிரியர் தினமாக கொண்டாடுவது பொருத்தமாக இருக்கும். அந்த புத்தரும் தம்மங்கிற நூலெல்லாம் அவர் அம்பேத்கர் தன்னுடைய சிந்தனைகளை சொல்கிறார். அவர் மதமாற்றத்தை ஒரு வழியாக கண்டுபிடித்தார். பெரியார் வந்து மதத்தை கிளி கிளினு கிழிச்சு எறிஞ்சார். அவர்கிட்ட கூட போய் கேட்டாங்க, நீங்கள் என்னங்க இஸ்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, கிறிஸ்துவத்தை ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இந்து மதத்தையே ஏன் போட்டு எப்போ பார்த்தாலும் நோண்டுறீங்க? அவர் சொன்னார், அவங்க என்ன ஒன்றுமே சொல்லலையே, இவன் தான் என்னை சூத்திரங்கிறான், வேசி மகங்கிறான், அதனால தான் இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆனால் பெரியார் எந்த மாற்றையும் வைக்கவில்லை. பெரியார்கிட்ட கூட போய் சொன்னாங்க, ஐயா நீங்கள் ஆன்மீகம் வேணான்னு சொல்கிறீங்க, மதம் வேணான்னு சொல்கிறீங்க, அந்த மதத்தை எடுத்துட்டா என்னையா வைக்கிறது, அந்த இடத்தில் எதையா வைக்கணும்ல? பெரியார் சொன்னது, அவர் எதையும் கரடமுரடாக தாங்க பேசுவார். அவர் சொன்னார், வாழையில் கொஞ்சம் மலத்தை எடுத்து வச்சுருக்க, அதை எடுறான்னு சொல்கிறேன், நீ சொல்கிற அதை எடுத்துக்கிட்டு என்னத்தை வைக்கிறேன்னு கேட்குறேன், அது எடுத்துரு அவ்வளோதான் அப்படின்னார். இதுதான் பெரியாருடைய பார்வை. ஆனால் நண்பர்களே, இது இரண்டிலிருந்தும் சற்று வேறுபட்டது மதம் குறித்த மார்க்சினுடைய பார்வை. நாமெல்லாம் அடிக்கடி சொல்வது மதம் ஒரு அபின் என்று சொன்னார், ஒரு போதைப் பொருள் என்று சொன்னார். எந்த அர்த்தத்தில் மார்க்ஸ் அதை சொன்னார் என்று சொன்னால், மனித குலத்தினுடைய பிரச்சனைகளுக்கு, வறுமைக்கு, துன்பத்துக்கு, அவர் அனுபவிக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் மதம் ஒரு தற்காலிகமான நிவாரணத்தை தருகிறது. நம்ம ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் உட்காந்து அந்த துயரத்தை வந்து தணிக்கிறதுக்கு குடிப்பாங்க. குடித்து முடிந்தவுடனே அந்த துன்பம் நான்கு மடங்காக கண் முன்னால் நின்று கொண்டே இருக்கு. இந்த அர்த்தத்திலே தான் மார்க்சம் சொல்கிறார், அது ஒரு தற்காலிக நிவாரணம் தருகிற, ஆறுதல் தருகிற, மறக்க செய்கிற ஒரு அபினாக இருக்கிறது. நண்பர்களே, அதோடு நிறுத்தவில்லை மார்க்ஸ், அடுத்தடுத்து அடுக்குகிறார். என்ன சொல்கிறார் மார்க்ஸ், அது இதயம் இல்லாத உலகத்தினுடைய இதயமாக இருக்கிறது, இரக்கமற்ற உலகத்தின் இரக்கமாக இருக்கிறது, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பெருமூச்சாக இருக்கிறது, ஆன்மா இல்லாத உலகத்தினுடைய ஆன்மாவாக இருக்கிறது என்றெல்லாம் மதத்தை பற்றி அடுக்கிக் கொண்டே போகிறார். நண்பர்களே, அம்பேத்கர் மதமாற்றத்தை ஒரு தீர்வாக சொன்னார், மதத்தை மறுதளிப்பதை மட்டுமே பெரியார் ஒரு தீர்வாக சொன்னார். ஆனால் மார்க்ஸ் தான் என்னுடைய பார்வையில் நண்பர்களே, ஏன் கடவுள் இருக்கிறார் என்று கண்டுபிடித்தார். கடவுள் இல்லை என்பது நமக்கு தெரியும், ஆனால் இல்லாத கடவுள் எப்படி மனிதனுடைய இதில் இருக்கிறான்? புதுமைத்தான் சொன்னார், முதலில் மனிதன் பிறந்தான், முதல்ல பிறந்தது மனிதன் தான், மனுஷன் தான் கடவுளை கண்டுபிடித்தான். இன்றைக்கும் கூட நண்பர்களே, கடவுள் இல்லாமல் மனிதர்கள் வாழ்ந்து விடலாம், ஆனால் மனிதர்கள் இல்லாமல் கடவுள்களால் ஒருபோதும் வாழ முடியாது. கடவுள்கள் இல்லாமல் வாழ்கிற ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள், நாய் எந்த கடவுளையும் நம்புவதும் இல்லை, வழிபடுவதும் இல்லை.
இப்போ கூட பழக்கமாக சொல்லலாம், நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, நக்கிற நாய்க்கு செக்குன்னு தெரியுமா செவலிங்கும் தெரியுமான்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அந்த நாய் புத்திசாலி என்று கூறும். அதை பொறுத்தவரை என்ன என்ன இருக்கிற எல்லா இடங்களுமே நக்குதலுக்குரிய இடங்கள் தான். நாம் தான் அதை கடவுள் என்றும் இன்னொன்றை செக்கு என்றும் இனம் பிரிக்கிறோம். நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் கடவுள் இருக்கிறார்? நான் கூட அண்மையில் இந்த மார்க்சினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு முகநூலில் பதிவு போட்டிருந்தேன், ஆன்மீகவாதிகளிடம் அகப்படாத கடவுள் மார்க்ஸ் என்கிற மனிதரிடம் பிடிபட்டார் அப்படின்னு. ஏனென்றால் ஏன் கடவுள் இருக்கிறான் என்று இயங்கியல் ரீதியாக ஆய்வு செய்தார் மார்க்ஸ். இது ஒரு பார்வை. ஜாதி குறித்து மூவரும் என்ன பேசியிருக்கிறார்கள்? நீ கூட மார்க்ஸ் ஜாதி குறித்து பேசியிருக்கிறாரா? நண்பர்களே, மார்க்ஸ் காலத்தில் தகவல் தொடர்பு ரொம்ப குறைவு. இப்போ மாதிரியெல்லாம் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, ஃபோன் கிடையாது. வந்த பத்திரிகைகள் நூல்களை வைத்துத்தான் இந்தியா குறித்த ஒரு கணிப்பை மார்க்ஸ் மேற்கொண்டார். ஆனால் மார்க்சுக்கு இருக்கிற பேரறிவு என்னவென்று சொன்னால், இவ்வளவு தகவல்களும் நூல்களும் கிடைக்காத காலத்திலேயே ஜாதி ஏதோ ஒரு வகையில் வேலை பிரிவினையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடித்தார் மார்க்ஸ். இது ஒரு பிரிமிட்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர். பிறகு அது கட்டிப்பட்டது, மாற முடியாத விதியாக மாறிவிட்டது என்பது குறித்து சொல்லுகிறார் மார்க்ஸ். இந்தியா குறித்து கூட என்சிபிஎஸ்ல அருமையான புக்கு போட்டிருந்தாங்க, இந்தியா பற்றி மார்க்ஸ் என்ற புத்தகம். அதில் மார்க்ஸ் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்தியாவை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, தம்மை விட அறிவில் குறைந்த பசுவையும் குரங்கையும் பாம்பையும் இந்தியர்கள் வழிபடுகிறார்கள். நான் சொல்லலைங்க, மார்க்ஸ் சொன்னார். தம்மை விட அறிவில் மாட்டுக்கு நம்மளோட அறிவு குறைவு தானேங்க, பாம்புக்கு நிச்சயமாக நம்மை விட அறிவு குறைவு தானே. இங்கே பாம்புன்னா நான் அசலான பாம்பை சொல்கிறேன், ராமநாராயண படத்தில் வர பாம்பை சொல்லலை. பாம்புக்கு இன்னும் சொல்ல போனால், பாம்புக்கு நம்ம தான் பாம்புன்னு பேர் வச்சுருக்கோமே தவிர நம்ம பாம்புன்னு பேர் வச்சது பாம்புக்கே தெரியாது. அது பெயரற்றதாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. நம்ம தான் அதை பாம்பு, இது கட்டுவிரியன், அது என்ன ஆதார் அட்டை எடுத்து வச்சுருக்கு என் பேர் நல்ல பாம்பு அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் மாட்டுக்கு நம்ம தான் மாடுன்னு பேர் வச்சுருக்கோமே தவிர தனக்கு இப்படி கோமாதா என்று புனிதப்பட்டிருப்பாங்க கூட மாட்டுக்கு உண்மையிலே தெரியாது. அதுக்கு தேவை புல் தான். புல்லு வைக்காமல் கோமாதா எங்கள் குளமாதான்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. மாட்டுக்கு கூட மாடு தான் ஒரு மாடுன்னு தெரியாதுங்க. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று ஏ மனுஷான்னு கூப்பிடுங்க, எவனும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஏ மாடுன்னு கூப்பிடுங்க, நாலு பேராக திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இந்த வாத்தியாரால் மாடு மாடுன்னு திட்டப்பட்டவங்களாக இருப்பாங்க ஒருவேளை. நண்பர்களே, ஜாதி குறித்த மார்க்ஸ் அதில் ஒரு ஏதோ ஒரு வேலை பிரிவினை இருக்கிறது என்று யோசித்திருக்கிறார். பெரியார் கூட ஏன் மதத்தை எதிர்த்தார்? காங்கிரஸில் இருந்தார் முதல்ல, துவக்கத்தில் ஐயா பெரியார் காங்கிரஸ்லாம் இருந்தார். பிறகு நீதி கட்சிக்கு போனார், பிறகு பகுத்தறிவாளராக மாறினார். துவக்கத்தில் அவர் ஒன்றும் இறை மறுப்பாளராக இல்லை. ஏன் மறுத்தார்னு சொன்னால், ஜாதி கூடாதுன்னு நினைச்சார். ஜாதி கூடாதுன்னு நினைக்கிற பொழுது அவருக்கு எது இந்த ஜாதியை காப்பாற்றி வைக்கிதுன்னா மதம் காப்பாற்றி வைக்கிதுன்னு நினைச்சார். இந்த மதத்தை யாரா காப்பாற்றலான்னா கடவுள் தாண்டா காப்பாற்றலான்னு கண்டுபிடிச்சார். எனவே அங்கேருந்து ஆரம்பிடா அவனை வைன தலையில் கடவுள் இல்லை அப்படின்னார். ஏன் கடவுள் இருக்கிறான்? மதத்தை காப்பாற்ற இருக்கிறான். ஏன் மதம் இருக்கிறது? இந்து மதத்தை பொறுத்தவரை அது ஜாதியை காப்பாற்ற இருக்கிறது. எனவே கடவுள் இல்லைன்னு மூலத்திலே போய் கை வை, ஆதி மூலத்திலே கை வச்சார். கடவுள் இல்லைன்னு ஆரம்பித்தார். ஆனால் மார்க்ஸ் வந்து ஏன் கடவுள் இருக்கிறார்? இன்னொரு வித்தியாசமான சம்பவங்க. ரஷ்யாவுக்கு சோசலிசம் வந்துருச்சு, மார்க்ஸின் கார்கி போய் மாமேதை லெனின்ட்ட கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, இங்கே மார்க்சினுடைய எழுதியத்தினுடைய மூலத்தின் பொழிப்புரை தான் லெனினுடைய வார்த்தைகள். கார்கி கேட்குறாரு, சோசலிசம் வந்துருச்சு, இங்கே நிறைய மதம் இருக்குது, கிறிஸ்துவ மதம் தான் பெரும்பான்மை மதம், அதுலேயே பார்த்திங்கன்னா கத்தோலிக்க மதம், ப்ரொட்டஸ்டண்ட்டு, அப்புறம் பல்வேறு பிரிவுகள் இதெல்லாம் இருக்குது. நம்ம சோசலிசத்துக்குள்ள ஒரு மதத்தை உருவாக்கிட்டா அந்த சோசலிச கடவுள்கிட்ட போய் ஜனங்கள்லாம் கஷ்டத்தை சொல்லுவாங்கல்ல. லெனின் சிரித்தார் கார்கியை பார்த்து. லெனின் ஒரு மிகப்பெரிய மேதை, கார்கி மிகப்பெரிய எழுத்தாளன், அவருடைய தாய் நாவலை உச்சி மீது வைத்து கொண்டாடியவர் லெனின். நான் சொல்கிறாரு, எதுக்கியா இருக்கிற கடவுள் போதுமையா? அதனால் மனுஷங்கப்பட்ட பாடும் நீனைய புதுசாக ஒரு சோசலிச கடவுள்னு சொல்கிற இல்லைங்க, ஆறுதல் வேணும்ல. அப்போது லெனின் சொன்ன வார்த்தை, நண்பர்களே, கடவுளிடமும் மதத்திடமும் போய் ஆறுதல் தேடாத ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம், இவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தால் கடவுளின் தேவையே மனிதனுக்கு இருக்காது என்று லெனின் சொன்னார். கடவுளை தேடாத மனிதனை நாம் உருவாக்குவோம்னு சொன்னார். நண்பர்களே, இன்னும் யோசிச்சு பாருங்க, ஜாதி குறித்த அம்பேத்கருடைய ஆய்வுகள் மிக முக்கியமானவை. நான் முதலே சொன்னேன்,
பொது உடைமை கம்யூனிஸ்ட் அறிக்கையை முதன் முதலாக தமிழிலே மொழிபெயர்க்க செய்து தன்னுடைய குடியரசு பத்திரிகையில் வெளியிட்டவர் தந்தை பெரியார் தான். அதுபோல ஏங்கல்ஸ் எழுதிய பிரின்சிபல் ஆஃப் கம்யூனிசம், கம்யூனிசத்தினுடைய நெறிமுறைகள் சித்தாந்தம் என்கிற புத்தகத்தை மொழிபெயர்க்க செய்து குடியரசு பத்திரிகையில் வெளியிட்டவரும் தந்தை பெரியார் தான். அது மட்டுமல்ல நண்பர்களே, அம்பேத்கருடைய மிக முக்கியமான புத்தகம் ஜாதி ஒழிப்பு என்கிற புத்தகம், அதை அன்றைக்கே தமிழிலே மொழிபெயர்க்க செய்தவரும் தந்தை பெரியார் தான். இங்கே சில பேர் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் ஒரு பகையை மூட்டிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அந்த தந்தை பெரியார் தான் சொன்னார், தாழ்த்தப்பட்ட மக்களை பார்த்து, அம்பேத்கர் உங்களுக்கு மட்டும் தலைவர் இல்லை, எனக்கும் அவர்தான் தலைவர் என்று சொன்னவர் பெரியார். ஒருமுறை அம்பேத்கர் சென்னைக்கு வந்திருந்த பொழுது அவருடைய விரும்புகள் தொண்டர்கள் போய் கேட்கிறாங்க, நமக்கென்று ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது தமிழ்நாட்டில் என்று சொன்ன பொழுது, நீங்கள் எல்லாம் பெரியாருடைய இயக்கத்திலே போய் சேர்ந்து வேலை செய்யுங்கள் என்று தான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்ம செய்கிற வேலையை தான். அதே போல பெரியார் நடத்திய ஆலய நுழைவு போராட்டம் தான் அம்பேத்கருக்கும் உத்வேகமாக இருந்தது என்று அம்பேத்கரே சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு பெரியார் என்கிற பெயரை கேட்டாலே, சிலையை பார்த்தாலே சிலருக்கு ஏன் கோபம் வருது? ஏன்னா நண்பர்களே, பிராமணியம் என்பது ஒரு ஜாதியம் மட்டும் இல்லை, அது அடிப்படையிலேயே பெண்களுக்கு எதிரானது. இவங்கிட்ட செஞ்சனார் பார்த்தீங்களா, சமஸ்கிருத மொழியை அக்ரஹாரத்தில் பிறந்த பெண்களே கூட பேச முடியாது. அடிப்படையிலேயே இந்துத்துவாவினுடைய பிற்போக்கு சிந்தனை என்பது உழைப்பிற்கு எதிரானது, பெண்களுக்கு எதிரானது. அதுக்கு தெய்வம்னா தெய்வம் என்ன தெய்வமாக வச்சிருப்பாங்க. இப்போ சொன்னால் பாருங்க, சரஸ்வதி, உங்களால் நிச்சயமாக சரஸ்வதி கருப்பாய் இருப்பதாக கற்பனை கூட செய்ய முடியாது. ஏனென்றால் கல்வி என்பது வெளுத்தவர்களுக்கானது தான் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் சரஸ்வதியும் வெளுப்பாகவே இருக்கிறார். நான் கூட சொன்னேன், எங்களுக்கு கருப்பாய் ஒரு சரஸ்வதி வேண்டும் என்று. அப்படியெல்லாம் வர முயற்சித்தால் கூட அனிதாவை கொண்டு விடுவார்கள். கல்வி என்பது பெரும்பகுதி சமூகத்துக்கு மறுக்கப்பட்டது. இங்கே பெரியாரும் குண்டக மண்டக கேள்விக்கிட்டே இருந்தார் தமிழ் சமூகத்தை நோக்கி. பெரியாருடைய பாணி தர்க்க பாணி அது. அதிரடியாக கேட்பார். ஒரு ஊரில் வந்து, திருவாரூர் நினைக்கிறேன், பெரிய கலவரமாக இருக்குங்க. என்னான்னு கேட்டால், சுவாமி சிலை வந்து தேரில் கொண்டு வந்திருக்காங்க. வந்தப்போ தேர் அச்சு முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த தேர் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த நிலைக்கு போகணும்ல, போக முடியலை. ஒரே பரபரப்பாக இருக்காங்க பக்தர்கள்லாம். பெரியார் லாஜில் தங்கியிருக்காரு, கூட்டத்துக்கு போயிருக்காரு, என்னையா பிரச்சனை கேட்டிருக்காரு. தேர் அச்சு முடிஞ்சு போச்சுங்க. அப்படியா? அதனால் என்ன பிரச்சனை? சரி பண்ணி கொண்டு போகணும். இல்லைங்க, இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே போகணும்ல. பெரியார் கேட்டார், தேருடைய உயரம் எவ்வளவு? அது இருக்குங்க 300 அடி இருக்குங்க. சாமி சிலை உயரம் எவ்வளவு? 3 அடிங்க. இந்த 3 அடி சிலையை தூக்கி சைக்கிள் ஸ்டாண்டில் வச்சு கொண்டு போயிட வேண்டியதானையா? எதுக்கு 3 அடிக்கு நீ தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய வச்சுக்கிட்ட ஏன் முக்கிட்டு கிடக்குற? சாமி போகணும் அவ்வளோதானே, அவர் சொன்னார் அவர் தேரில் தான் போவேன்னு. சாரின்னு சொல்லி சாமியை கோயில் கூப்பிட்டு போய் அப்புறம் தேரை கரெக்ட் பண்ணிக்கலான். இதாங்க இதெல்லாம் கேட்டாங்களுக்கு சில பேருக்கு ரொம்ப கோபம் வருது. திருப்பி சொல்கிறேன் பாருங்க, இன்னும் சொல்ல போனால் பெரியாருடைய பாணி வேறு. அம்பேத்கர் ஜாதி குறித்து ஜாதி ஒழிப்பு என்கிற புத்தகத்தில் தொடர்ச்சியாக செய்திருக்கிற ஆய்வு. இன்னும் கூட சொல்ல போனாங்க, ஒரு முறை பெரியார் பேச போயிருக்காரு. பேச போகிற பொழுது பார்த்தீங்கன்னா அவர் பேச வந்த பந்தலை எரிச்சு விட்டாங்க, மானாமரின்னு நினைக்கிறேன். இவர் போய் நின்று பேசுகிறார், இந்த ராமசாமி பேசக்கூடாதுன்னு யாரோ பூந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க, பரவாயில்ல நீ ஒன்று தெரிஞ்சுக்க, நான் பேசுகிற பந்தலை எரித்தா மட்டும் நான் பேசாமல் போயிட மாட்டேன். என்னையே எரித்து உடம்பு எரிஞ்சால் கூட என் நாக்கு பேசுகிற வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். சொல்லிட்டு பெரியார் சொல்கிறார், நான் ஏதோ ஒரு ஜாதி நான் பிராமணர்களுக்கு எதிராக பேசுகிறேன்னு நினைக்கிறாங்க, ஆனால் உனக்கு வேணால் ராமசாமி பேசுகிறது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இதே அக்ரஹாரத்தில் 3 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்து, 4 வயசில் தாலி அறுத்து, மொட்டை அடித்து, பாயில் படுக்காமல் தலையணையில் படுக்க விடாமல் உப்பு போடாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கால என் பிராமண சகோதரி, அவள் சொல்வாள் ராமசாமி சொல்வது சரிதான் என்று தயவு செய்து பெரியாரை இவர் ஒரு ஜாதிக்கு எதிரானவராக மட்டும், இறை மறுப்பாளராக மட்டும் பார்க்க, பெண்ணுரிமைக்கு அவரளவுக்கு பேசியவர் யார் அன்றைய சூழலில் தமிழ்நாட்டில்? பெண் ஏன் அடிமையாளர்கள் புக்க படிங்க? ஏங்கல்ஸினுடைய பல விஷயங்களை பெரியார் எடுத்து ஆண்டிருக்கிறார். ஆனால் பெரியார்கிட்ட இந்த புனிதமாக கட்டமைக்கிற திருக்குறள் பெரும்பகுதி ஒத்துக்கிறாருங்க. ஆனால் அதிலேயே கூட பெண் வெளிச்சேரல் என்கிற அதிகாரத்தை பெரியார் ஒத்துக்கொள்ளவில்லை. சில பேருக்கு வள்ளுவரை சொன்னால் போகணும், வள்ளுவரெல்லாம் கேள்வி சொல்லணும், நீ பெரியாளா? பெரியார் பெரியாள். அவர் கேட்டார், பெண் வெளிச்சேரல் என்கிற அதிகாரத்தை வள்ளுவன் ஒருவேளை பெண்ணாக இருந்தால் எழுதியிருப்பானா என்று கேட்டவர் பெரியார்.
பெண் வழி பேச்ச கேட்காதுன்னு சொல்லுவோம், பெண் சொல்வாளடா அப்படின்னு கேட்டவர் பெரியார். என் நண்பர்களே, அது மட்டும் இல்லை, அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இடையில் ஒரு நல்ல, நீங்கள் உங்களுக்கு தெரியும், காந்திக்கும் அம்பேத்கருக்குமான முரண்பாடு. தனித்தொகுதி கேட்ட பொழுது அம்பேத்கர் வலியுறுத்தினார், காந்தி உண்ணா நோன்பு இருந்தார். அப்பொழுது அம்பேத்கர் சொன்ன வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, காந்தியினுடைய அகிம்சை மிகவும் இம்சையாக இருக்கிறது என்று சொன்னார். நான் என்னுடைய மக்களுக்காக ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நீங்க கூடாதுன்னு உண்ணாவிரதம் இருக்கீங்க, உடனே காங்கிரஸ்காரங்கள்லாம் கடுமையாக நெருக்கடி கொடுக்குறாங்க, காந்திக்கு ஏதாவது ஆனால் நீ தான் பொறுப்பு அப்படின்னு. வேறு வழி இல்லாமத்தான் புனே ஒப்பந்தத்தில் அம்பேத்கர் கையெழுத்திட்டார். அம்பேத்கர் கையெழுத்திடக்கூடாது என்று தெற்கே இருந்து ஒரு குரல் கேட்டது. அதற்கு அந்த குரலுக்கு சொந்தக்காரர் பெரியார். அவர் சொல்கிறார், காந்தி இப்படி தான் எப்போ பார்த்தாலும் தனக்கு காரியம் ஆகிறதுக்கு வேலையெல்லாம் பண்ணுவார். அம்பேத்கர் நீ கண்டுக்காதையா, இருக்கட்டுமையா, பார்த்துக்கலாமியான்னு சப்போர்ட் பண்ண ஒரே ஆள் பெரியார் தான். அதுபோலங்க காந்தியை ஒரு முறை பெரியார் சந்திக்கிறார். காந்தி வர்ணாசிரம தர்மத்தில் இன்னும் கூட நண்பர்களே, இந்த காவி என்கிற நிறத்திற்கு எதிராக சிகப்பு நீலம் கருப்பு மட்டுமல்ல, என்னுடைய பார்வையில் காந்தியத்தினுடைய வெள்ளையையும் கூட அரிசித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. ஏன்னா காந்தி இவர்களோடு போராடி செத்து போனார், காந்தியம் அதையும் கூட நாம் ஒரு கைக்கருவியாக கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. காந்திகிட்ட போய் கேட்குறாரு, நான் காங்கிரஸ் விட்டு போறேன் அப்படின்னார். இந்த சேரன் மாதேவி குருகுல பிரச்சனையில் ஏன் போறேன்னு கேட்டார் அவர். இல்லையா, அந்த பிராமணிங்க இம்சை தாங்க முடியலையா அப்படின்னார். உடனே காந்தி கேட்டார், எல்லாரையும் அப்படி சொல்லக்கூடாதியா, நல்ல பிராமணிகள் இல்லையா? பெரியார் சொன்னார், நான் தேடி பார்த்தால போய் யாரும் தெரியலைங்க, நீங்கள் வேணால் யாரையாவது சொல்லுங்களேன் அப்படின்னார். காந்தி ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சுட்டு, ஏன் ராஜாஜி இல்லையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பெரியார் சொன்னார், நீங்கள் மகாத்மா, நீங்களே ரொம்ப நேரம் யோசிச்சு தான் ராஜாஜி பேரை கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் சாதாரண ஆத்மாங்க ஒன்றும் தெரியலைன்ட்டு வந்தார். நண்பர்களே, கடைசியாக அவர் சொன்ன எச்சரிக்கை ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு சனாதனிகள் காந்தியை தூக்கி வைத்து கொண்டாடலாம், ஆனால் தங்களுடைய தேவை முடிந்து விட்டது என்று நினைத்தால் காந்தி உங்களை கொல்லவும் தயங்க மாட்டார்கள் பெரியார் அன்னைக்கே சொல்லிட்டு வந்தார். அதுதான் பின்னாளில் நடந்தது. நண்பர்களே, இங்கே தமிழ்ச்செல்வன் பேசுகிற பொழுது சொன்னார், நீங்கள் அந்த கேட்ட வார்த்தை சில வார்த்தை வந்துங்க இன்னமும் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த பிள்ளை திருத்திரப்பூண்டியிலிருந்து மாணிக்கம் பரீட்சை எழுத போயிட்டு அப்பாவை காணாமல் வெளியே வந்து ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, எங்கள் அப்பா எங்கே அப்படின்னு. இந்த கேள்விக்கு தமிழ் சமூகத்திடம் விடையே இல்லை. அதுபோல் ஆசிபாவை ஒரு கோயிலில் வைத்து, நான் எல்லாரும் எப்படி சொல்லலை, எங்கள் தலைவர் அருணன் தான் சொன்னார், பிஜேபி காரர்கள் எல்லாம் பாலியல் குற்றவாளிகள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு நேர்மையான ஸ்டேட்மெண்ட் இல்லையா அது, பிஜேபி காரர்கள் எல்லாம் பாலியல் குற்றவாளிகள் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பாலியல் குற்றவாளிகள் பெரும்பாலும் பிஜேபியில் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த ஆசிபாவினுடைய தாயும் தந்தையும் சொல்கிறார்கள், எங்கள் பிள்ளையை நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் தேடினோம், ஆனால் கோயிலில் போய் நாங்கள் தேடவே இல்லை, ஏனென்றால் அது புனிதமான இடம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேள்விக்கு நம்மிடம் என்ன பதில் இருக்கிறது, யோசிச்சு பாருங்க. எனவே நண்பர்களே, இந்த மூன்று தத்துவங்களும் மூன்று கருத்தியலும் ஒன்றோடு ஒன்று ஒற்றுமைக்கான புள்ளிகள் நிறைய இருக்கு. அம்பேத்கரையும் ஒரு ஆயுதமாக்க வேண்டி இருக்கிறது. பிரவீன் தொக்காடியான ஒருத்தர் இருந்தார், அவரோடு இருந்து அவரையே கொல்ல பார்த்துட்டாங்க, ஐயோ அப்பா கொல்ல பார்க்கறவங்க இப்போ தான் முடியாந்தார் வெளியே. அவர் சொன்னார், எங்கள் கையில் ஒரு திரிசூலம் இருக்கிறது, அது மூன்று முனைகள், ஒன்று கிறிஸ்தவர்களை குறிபார்க்கும், இன்னொன்று இஸ்லாமியர்களை குறிபார்க்கும், மூன்றாவது இந்த ரெண்டு பேரையும் பாதுகாக்கிற கம்யூனிஸ்டுகளை குறிபார்க்கும் சொன்னார். கடைசி அவரையே குறிபார்த்துட்டாங்க. இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. எனவே நண்பர்களே, அம்பேத்கரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஜாதி இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா களப்போராளிகள், வெறும் கருத்தியல் போராளிகள் மட்டும் இல்லை. மார்க்ஸ் வாழ்ந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய போராளியாக இருந்தார், பெரியாரும் அப்படித்தான், அம்பேத்கரும் அப்படித்தான், எழுதி வச்சுட்டு மட்டும் போனவங்கல்ல. நீங்க இன்னைக்கு வந்து சில பேர் சொல்றாங்க கம்யூனிசம் தான் தோத்து போச்சே அப்படின்னு. நண்பர்களே, வியட்நாம் யுத்தம் நடந்த பொழுது சத்திய சித்திரே ஒரு படம் எடுத்தாருங்க, அதில் ஒருத்தர் நேர்காணலுக்கு போயிருப்பான். அவன்கிட்ட அந்த நேர்காணல் பண்ற ஒரு கேள்வி கேட்பார், சமீபத்தில் உன்னை மிகவும் பாதித்த உலக நிகழ்ச்சி எது? அவன் சொல்லுவான், வியட்நாம் வார் அப்படிமா, சத்திய சித்திரை படத்தில். உடனே அந்த அதிகாரி கேட்பார், என்னையா சொல்கிற, சமீபத்தில் தானே அமெரிக்காக்காரன் நிலாவுக்கு மனுஷனை அனுப்பி ஆம்ஸ்டாங் போய் காலை வச்சுருக்கான் நிலாவில், அது ஒன்றை பாதிக்கலையான்னு கேட்டார். அதுக்கு இந்த பையன் சொல்லுவான், அமெரிக்காக்காரன் நிலாவில் கால் வச்சா என்னங்க, ஒரு எளிய வியட்நாம் நாட்டின் மீது கால் வைக்க முடியவில்லை அல்லவா, அதுதான் என்னை மிகவும் பாதித்தது அப்படின்னு சொல்லுவான்.
இங்கே மார்க்சியம் வந்த பிறகுதான் பார்த்தீங்கன்னா லெனின் சொன்ன முதல் பிரகடனங்களில் ஒன்று, இந்தியா உள்ளிட்ட காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடுகிற நாடுகளுக்கெல்லாம் சோவியத் நேசக்கரம் நீட்டும் என்று சொன்னார். எச் ராஜா கேட்குறாரு, லெனினுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று? லெனினுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், இன்னும் சொல்ல போனால், உங்களுக்கு தெரியும் கப்பற்படை எழுச்சி, அந்த கப்பலிலே மூன்று கொடிகள் பறந்தன நண்பர்களே. ஒன்று காங்கிரசினுடைய மூவர்ண கொடி, இன்னொன்று அந்த வேலை திருத்தத்தை ஆதரித்த முஸ்லீம் லீக்கினுடைய பச்சை கொடி, இன்னொன்று வேலை திருத்தத்திற்கு மிகவும் உதவியாக இருந்த கம்யூனிஸ்டுகளுடைய சிவப்பு கொடி. ஒருபோதும் விடுதலை போராட்டத்தில் காவி கொடி பறந்ததே இல்லை நண்பர்கள். அவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பதில் தான் குறியாக இருந்தார்கள். எனவே அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் அம்புழு தூர்றது, மார்க்சியத்துக்கும் அம்பேத்கருக்கும் அம்புழு தூர்றதெல்லாம் இனிமேல் நடக்காது. அது குள்ளநெறிகளுடைய வேலை. ஒற்றுமைக்கான புள்ளிகளை தேட வேண்டியிருக்கிறது. நான் முதல்ல சொன்னது போல அதிகாரத்தின் உச்சத்தில் இவர்களை நீ கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பன்முக பண்பாடு நிறைவாக சொல்கிறேன். நம்முடைய தமிழர் உரிமை மாநாடு நம்முடைய தாமு ஏகாசா சென்னையில் நடத்தியது. அதற்கு கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்பியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இதோடு மிக இந்த தலைப்போடு பொருத்தமானது. அவர் சொன்னார், வானவில் மிக அழகானது இல்லையா, இந்த கருப்புக்கு குணம் என்னென்னா, எல்லா நிறத்தையும் உள்வாங்கி கொண்டு எந்த நிறத்தையும் வெளிப்படுத்தாமல் இருப்பது தான் கருப்பினுடைய சிறப்பு. நீலம் என்பது பொதுவாக சமாதானத்தின் நிறம். ஆனால் வந்து அம்பேத்கர் அதை கோபத்தின் குறியீடாக மாற்றினார். அதுபோல் உலகம் முழுவதும் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய ஒரு சமூக மாற்றம் வேண்டும் என்பதன் அடையாளமாக சிகப்பை வைத்திருக்கிறார்கள். வைரமுத்து என்ன எழுதியிருந்தார்னா, வானவில் ஏன் அழகாக இருக்கிறது தெரியுமா, அது ஏழு நிறங்களின் கலவை. அந்த ஏழு ஏன் வானவில் அழகாக இருக்கிறது என்றால், அந்த ஏழு நிறங்களும் தங்கள் தங்களுடைய தனித்தன்மையை குணத்தை நிறத்தை இழந்து விடாமல் இருப்பதால் தான் வானவில் அழகு. அதுபோல இந்தியாவில் இருக்கிற பல மொழிகள் பேசுகிற பல பண்பாடுகளை பின்பற்றுகிற பல்வேறு தேசிய இனங்கள் இணைந்து இருந்தால்தான் இந்தியா என்பது அழகு. அதற்கு பதிலாக எல்லா நிறங்களையும் அழித்துவிட்டு எல்லாருமே காவியா மாற்றி விட்டாங்கன்னு வைங்க, வானவில் காவியா இருந்தால் யாரும் ரசிப்போமா? இந்தியாவும் தமிழன் தெலுங்கன் மலையாளி என்று பல மொழி பேசுகிறவன் சேர்ந்திருந்தால்தான் இந்தியா அழகு. வைரமுத்து இன்னொரு அடுத்து சொன்னார், நீங்கள் கதம்பம் பார்த்துருப்போம், அதில் பார்த்தீங்கன்னா அரளிப்பூ இருக்கும், மல்லிகைப்பூ இருக்கும், மறிக்குழுந்து இருக்கும், துளசி இருக்கும், பல பல வண்ணங்கள் இருந்தால் தான் கதம்பம் அழகு. சொல்லிட்டு சொன்னார், அந்த கதம்பம் ஏன் அழகாக இருக்குன்னு சொன்னால், அதில் சேர்த்து கட்டப்பட்டிருந்தாலும் கூட ஒருபோதும் பெரும்பான்மை என்பதற்காக அரளிப்பூவின் நிறத்தை ரோஜாப்பூ வாங்கிக் கொள்வதில்லை, ரோஜாவின் மனத்தை அரளிப்பூ ஒத்துக்கொள்வதும் இல்லை. சொல்லிட்டு சொன்னார், எப்படி ஒரு கயிறில் எல்லா மலர்களும் கட்டப்பட்டிருக்கிறதோ, அதுபோல இந்தியா என்கிற கயிற்றில் தமிழ் மலையாளம் கன்னடம் இந்து இஸ்லாம் பௌத்தம் சமணம் என்கிற மதங்களும் மொழிகளும் பண்பாடும் உடையும் உணவும் சூட சேர்ந்து கட்டப்பட்டிருந்தால்தான் இந்தியா அழகாக இருக்கும் என்று சொன்னார். எனவே நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய காவி பயங்கர வாதம் இன்றைக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஹிட்லர் எடுத்தாலும் சரி முசோலினி எடுத்தாலும் சரி போய் கூசாமல் பேசுவாங்க. ஹிட்லர் தன்னுடைய ஒரு அமைச்சரே வச்சிருந்தான், கோயபல்ஸ் தெரியும் உங்களுக்கு, பொய் பேசுவது தான் அந்த இலாக்காவினுடைய வேலை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிரதமர் தனியாக யாரையும் வைத்துக் கொள்வது இல்லை, யாரையும் அவர் நம்புவதே இல்லை. கோயபல்ஸின் வேலையை இவர் தான் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கார். நீங்கள் திரிபுரா எவ்வளவு பெரிய ஆட்சி, போன பிறகு முதலமைச்சர் வந்திருக்கார் பாருங்க. வரலாறு இப்படியா சிதப்பாங்க? ஒரு முறை பிரதமர் மோடி திருச்சிக்கு பேச வந்தாருங்க, பேச வந்து சொன்னார், இதே திருச்சியிலிருந்து தான் வ.உ. சிதம்பரனார் வேதாரண்யத்திற்கு உப்பு சத்தியாகிரக யாத்திரையை நடத்தினார். வ.உ.சி. மறுபடியும் செத்து போனார். சொந்த வீடு இல்லை, கார் இல்லை, வங்கி கணக்கும் இல்லை. ஒரு மனுஷன் வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து போனவனே தன்னுடைய மனைவியோடு போய் கட்சி அலுவலகத்தில் குடியேறுகிறார். அந்த இடத்தில் அந்த நாற்காலிக்கு இன்னொருவர் குடியேறுகிறார். அவர் சொல்றாரு, அன்றைக்கே ரவீந்திரநாத தாகூர் தான் வாங்கிய நோபல் பரிசை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். தாகூர் ஒருபோதும் நோபல் பரிசை வேணான்னு சொல்லலை, சர் பட்டத்தை தான் வேணான்னு சொன்னார். யாரோ எழுதி கொடுத்ததை படிக்கிறார். அதுபோல் அன்னைக்கே கூகுளாக இருந்துச்சு, இன்டர்நெட் இருந்துச்சுக்கிறார். எப்படியா சொல்கிறேன்னு கேட்டால், பின்ன திருதராஷ்டிரனுக்கு எப்படி சொன்னாங்க மகாபாரத போர்க்கதையை? புராணங்கள் வேறு, வரலாறு வேறு, அறிவியல் வேறு, எல்லாத்தையும் போட்டு குழப்புறாங்க நண்பர்களே. எனவே மார்க்சியத்தினுடைய சிவப்பும் மார்க்சியினுடைய 200வது நூற்றாண்டை கொண்டாடி, மார்க்ஸ் இந்த மே 5 தான் மார்க்சியினுடைய 200வது ஆண்டு.
நீங்கள் ஒரு தெரியுமா, தனக்கு நாடு இல்லைன்னு பெரியாருன்னு சொன்னார். ஆனால் தன்னை நாடற்றவன் என்று தான் மார்க்சும் அறிவித்துக் கொண்டார். ஆனால் அவர் பிறந்த ஜெர்மனியில் வாழ முடியாமல் இப்போ ஜெர்மனி, அன்னைக்கு இருந்த பிரஷ்யா, ட்ரையர் நகரத்தை விட்டு வெளியேறினார் மார்க்ஸ். ஆனால் இந்த 200வது பிறந்த நாளில் மார்க்ஸ் வெளியேறிய அவருடைய சொந்த பூமியில் ட்ரையர் நகரில் மக்கள் சீனம் செய்து கொடுத்த பிரம்மாண்டமான மார்க்சினுடைய வெண்கல சிலை அங்கே எழுந்து நிற்கிறார். ஏன்னா மார்க்சியம் என்பது உழைக்கும் மக்களுக்கான தத்துவம், அது மார்க்சினுடைய சிலை மட்டுமல்ல. எத்தனை முறை நீங்கள் கல்லறைக்குள் போட்டு ஆணி அடித்தாலும் அது வெடித்து கொண்டு வெளியே வரும். அது மார்க்சியத்தில் போய் நீங்கள் போட வேண்டாம். பட்டுக்கோட்டை ரொம்ப எளிமையாக சொன்னான், ஏன்டா மார்க்ஸ் உயிரோடு இருக்காருன்னு கேட்டால், அது ஒரு சண்டடா. வயிறு வயிற்று விடமாட்டான், வசதி உள்ளவன் தரமாட்டான் அப்படின்னு எளிமையாக வர்க்கப்பட சொல்லிட்டு போனார். உலகத்தில் ஏற்றத்தாழ்வான சமூகம் இருக்கிற வரை மார்க்ஸுக்கான தேவை இருந்து கொண்டே இருக்கும். தீண்டாமை என்கிற பெருங்கேடு இருக்கிற வரை, ஜாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கிற வரை, மனிதனை மனிதன் பிறப்பால் இழிவு செய்கிற வரை அம்பேத்கருடைய தேவை இருந்து கொண்டே இருக்கும். அதுபோல அறிவை புறந்தள்ளுகிற, ஜாதியால் இழிவு செய்கிற, மூட நம்பிக்கைகளால் மனிதனை முடக்க நினைக்கிறவரை தந்தை பெரியாருடைய தேவை இருக்கும் நண்பர்களே. எனவேதான் காவி ஒரு பாசிச பேர் இருளாக இன்றைக்கு படர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த மூன்று நிறங்களும் மூன்று வண்ணங்களும் நமக்கு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுகிற தத்துவமாக இருக்கும். மூன்றிலும் நிறைய ஒற்றுமை புள்ளிகள் இருக்கின்றன. மூன்றுமே சமூக அநீதிக்கு எதிரானவை. அவர்கள் முன்வைத்த தீர்வுகளில் இருக்கலாம், ஆனால் பிரச்சனையின் மூலத்தை கண்டறிந்ததில் மூன்று தத்துவங்களுக்கும் மூன்று கருத்தியல்களுக்கும் ஏராளமான ஒற்றுமைகள் இருக்கிறது. நம்முடைய எதிரிகள் தான் இந்த மூன்று வண்ணங்களையும் பிரித்து வைக்க நினைக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து போராட நினைக்கிறவர்கள் இந்த மூன்று எண்ணங்களையும் வண்ணங்களையும் கருத்தியல்களையும் சித்தாந்தங்களையும் ஒரு ஆயுதமாக ஏந்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மார்க்சியத்துடைய 200வது பிறந்த நாளில் மீண்டும் மீண்டும் மார்க்சியத்தின் தேவை உலகம் முழுவதும் உணரப்படுகிறது. அதுபோல அம்பேத்கருடைய தேவை, பெரியாருடைய தேவை நமக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் எல்லாம் கடந்த காலத்தினுடைய தத்துவங்கள் மட்டுமல்ல நிகழ்காலத்தினுடைய ஆயுதங்களாக கையில் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு சமூக நீதிக்காக, மதச்சார்பின்மைக்காக, ஜனநாயகத்திற்காக போராடுகள் அனைவருக்கும் இருக்கிறது என்று சொல்லி அருமையான மூன்று தலைப்புகளில் நல்ல ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்த தாமியக்கா சார்பினுடைய திருப்பூர் மாவட்ட குழுவுக்கும் நகரக்குழுவுக்கும் இருந்து கேட்ட அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பையை நன்றியை சொல்லிய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.